ரொம்ப பிரமிப்பாக நடந்து கொண்டிருக்கிற திருவிழா, சந்தோஷமாக இருக்குது. நான் என்னை பேச கூப்பிட்டதான் எனக்கு, நான் எங்க போனாலும் மனசுல என்ன இருக்குதோ உண்மைகளை பேசும்போது கசப்பாக இருந்தாலும் கசப்பான மருந்து தான் நல்ல வியாதிகள். அதனால எனக்கே உண்டான சில பேசுகிறேன். கடந்த 10 ஆண்டுகளாகவே தயாரிப்பாளர் சங்கம் சரிவரம் நடந்திருக்கிறேன். சில உண்மைகளை நாம் ஒத்துக்கொண்டால்தான் அதை சரி பண்ண முடியும். அதற்காக தான் ஏன்னா என்னுடைய வீக்னஸே வந்து உண்மைகளை பேசுறது. எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. பட் நான் என்ன நினைச்சுக்கிறோம்னா அதான் என்னுடைய ஸ்ட்ரென்த், அதான் என்னுடைய பலம். அதை என்னவோ பண்ணிடணும். நாங்களே என்னை போன்ற ஒரு சிலர்லாம் ட்ரை பண்ணோம். கோவணம் கட்டின ஊர்ல வேட்டி கட்டின பைத்தியக்காரன் மாதிரி நான் தெரியாதனமா வேட்டி கட்டிட்டு போயிட்டேன். எல்லாரும் வேட்டி கட்டிட்டு எனக்கு பயமா இருக்கு. என் வேட்டியை தான் உறுதல அப்பதான் அப்படி அப்படிப்பட்ட நிலைமையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையெல்லாம் பார்த்து ஒரு நல்ல ஆரம்பம் தமிழ் திரைப்பட உலகத்துக்கு. மறுபடியும்
அவர்களுக்கு இந்த இடத்துல நம்பி செய்கிறீர்கள். அது ரொம்ப பெருமையான விஷயம், ரொம்ப பெருமையான விஷயம். உங்களுடைய பரந்த மனப்பான்மையை அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகின்ற எலெக்ஷன்ல இந்த நீதி அரசர்களே இருக்கக்கூடாது நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க மாத்திரு அப்படி நம்ம மாத்திரு. எதுக்கு அந்த நீதி அரசர் வந்து நல்லதான் பண்ணாரு, அதெல்லாம் வந்து அவர் நல்லா சொல்ல டீசென்ட் ரொம்ப கடுமையான சட்டங்களை எல்லாம் போட்டு காருக்குள்ள போகக்கூடாது, டிரைவர் போகக்கூடாது. ஏன் ரெண்டு படி காருக்கு போறோம், அந்த காருடைய தெய்வம் தெரிஞ்சுக்கிறதுக்கே டிரைவருக்கு 1 மாசம் ஆகுது. நீ இறங்க நான் டிரைவர் வர்றேன்னு சொல்லி இந்த கேள்வெல்லாம் நமக்கு தேவையில்லை. யாரும் சொன்னார்கள் அவங்க டிரைவர் எல்லாம் கூட்டிட்டு போகக்கூடாது, கார் எல்லாம் கூட்டிட்டு போட நம்மளே யாருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியல. நம்மளையும் நம்ம தரம் தாழ்த்தி கொடுக்கணும். என்னுடைய சொந்தக்காரர்களுடைய ஓட்டு ஒரு ஓட்டு கூட ஜெயிக்கலாம், ஆனால் அந்த ஓட்டு அவர்களுக்கு தான் போட வேண்டும் என்று நான் சொன்னேன். அது அவருக்கு தெரியும், ஏன்னா அவர்கள் அவருடைய எனக்கு சொந்தமாக இருந்தாலும் அவருடைய நண்பர்கள் நீ நண்பர்களுக்கு போ, சொந்தக்காரன் கூட உன்னை கைவிட்டுவார், நண்பர்கள் கைவிட மாட்டான். இப்படித்தான் போட்டியா எடுத்துக்கிட்டோம்னா சந்தோஷமா இருக்கணும். ஐயா சொன்னதே நீங்க மனசு வச்சுங்க, நான் ஏதாவது தப்பா பேசுறேன். இந்த கம்ப்யூட்டர் பாருங்க, அது எல்லாத்துலேயும் ரோட் பண்ணோம்னா கரெக்ட் ஆகிடும், இல்லைன்னா ஹேங் ஆகிடும். நம்ம பிரெயின் அப்படிதான், எல்லாத்தையும் போட்டோம்னா கரெக்ட் ஆகிடும், பைத்தியம் பிடிச்சோம். இது கரெக்ட் ஆகிடுச்சுன்னா கியூரேட் பண்ண முடியாது. அதனால நல்ல விஷயங்களை மாத்திரம் இங்கே சொல்லப்படுவோம், தவறான விஷயங்களை இங்கு எரேஸ் பண்ணுவோம். எல்லாம் நன்றாக இருந்து ஐயா உங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.